ஊர் சாப்பாடு மலேசியால சாப்பிடுறோம். இது வந்து சிக்கன் சுக்கா, இது வந்து மட்டன் குழம்பு. மட்டன் குழம்பு ஆஹா, ரசம் ரசம், மோர் மோர் அப்படின்னு அடுத்தடுத்து போயிட்டு இருக்கு. மலேசியாவில் நம்ம வந்து ஊர் சாப்பாடு சாப்பிடணும்னா இங்கே வாங்க. பொதுவாக வந்து மலேசியா பரோட்டா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுலேயும் வந்து மலேசியாவில் நம்ம ஊர் ஸ்டைல் பரோட்டா நம்ம இப்போ சாப்பிட போகிறோம். நாசி கண்டார் மாதிரி, இது வந்து ரொட்டி கண்டார். அவ்வளோது. ஹாய் நண்பர்களே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மலேசியாவில் இருக்கோம். மலேசியாவில் நம்ம வந்து ஒரு கடைக்கு வந்து சாப்பிட போயிட்டு இருக்கோம். நம்மளை வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு கடைக்கு சாப்பிட கூப்பிட்டு போகிறாங்க. நம்ம அபாங், அபாங் யாருன்னு தெரியுமா? அபாங் வந்து முக்கியமான விஐபி. இவர் பேர் வந்து ஃபைசல். நீங்கள் ஏற்கனவே வந்து நம்ம ஒரு லேப்டாப் வாங்க போயிருப்போம் இல்லையா, அந்த வீடியோவில் பார்த்துருப்போம். அபாங் ஹாய் சொல்லுங்க. அபாங் ஹாய், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து எங்கே போகிறோம்? நம்ம இப்போ எங்கே போகிறோம் சாப்பிட? வாழை இலை சாப்பாடு. இடம் வந்து புத்ரா பிஸ்தாரி. ஓகே, சிலாங்கூர் மலேசியா. ஸோ நாம் வந்து இப்போ கோலாலம்பூரில் இருந்து நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். இது வந்து சுபாங்ஜயாலாம் தாண்டி இல்லையா, சுபாங்ஜயா அப்படிங்கிற ஒரு ஊரை தாண்டி போயிட்டு இருக்கோம். மேலே போகிறது வந்து மெட்ரோ ட்ரெயின், அதாவது இங்கே வந்து எல்ஆர்டின்னு சொல்லுவாங்க. சிலாங்கூர் மாநிலத்தில் இதுதான் தலைநகரமா? சுபாஞ்சயாவா சாலமா? சாலம். ஏரியா பாருங்கள் எவ்வளோ பசுமை அழகாக இருக்குன்னு. எனக்கு பிடிச்சதே இங்கே உள்ள அந்த சாலைகள் தான். எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தீங்களா, ரெண்டு பக்கமும் மரம் நல்லா அடர்த்தியாக. ஓகே நண்பர்களே, அந்த இடத்துக்கு வந்தாச்சு, வாங்க போவோம். இந்த இடம் பேர் என்ன சொன்னீங்க? ஓகே, நேற்று தான் திறந்துருக்காங்க இன்னைக்கு. வாங்க பாய், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நாசிலிமா பனாஸ். ஸோ இந்த கடை நேற்று தான் திறந்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து இந்த கடைக்கு சாப்பிட வந்திருக்கோம். அண்ணா வாங்கண்ணே. உங்கள் பேர்? ரஃபி, முகமது ரஃபி. முகமது ரஃபி. கடை பேர்? பிஸ்மில்லா பனாலி. ஓகே. ஸோ இது இப்போ நேற்று தான் திறந்தீங்க இல்லையா? இன்றைக்கி தான் திறந்துருக்கு. இன்றைக்கி தான் திறந்தது. ஓ, நேற்று வந்து ஓப்பன் செஞ்சு, நேற்று அந்த துவா பண்ணி டுவாட்ஸ்லாம் மாட்டேன். சரி சரி சரி. ஸோ கடை வந்து இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இப்போ நம்ம வந்து இப்போ சாப்பிட வந்திருக்கோம். சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்னென்ன பண்ணுறீங்கண்ணா இங்கே? இங்கே பனானா லீஃப் செட்லாம் இருக்குது. வாழை இல சாப்பாடு, ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டன்ட் ஃப்ரை, மீன், கோழி அப்பப்போ பொடிச்சு கொடுப்போம் ஆர்டருக்கு. அந்த மாதிரி கான்செப்டில் நம்ம செஞ்சுருக்கோம். சரி, அப்படியே பார்க்கலாமா? சொல்லி கண்டிப்பாக வாங்க. அப்படியா? நீ யூடியூப் பாரு, என் சேனல் பாரு, நீ வருவ. ஓகேவா? உன் பேர் என்ன? முகமது அவுஃப். முகமது அவுஃப். ஓகே, என்னாச்சு கேக்கு? ஓகே, விளையாட்டில் இதெல்லாம் சகஜம். சரி. ஸோ நம்ம மக்கள் மலேசியாவில் வந்து இந்த ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் வந்து அதிகமாக இருக்குது. ரெஸ்டாரண்ட்டில் வந்து பலவிதமான உணவுகள் இருக்குது, சரிங்களா? எல்லா உணவுகள்லையுமே இந்த நம்ம மக்களுடைய உணவுகள் வந்து சீப் அண்ட் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா உணவுமே கிடைக்கும், ஆனால் அதே சமயம் விலையும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் அனைத்து மக்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க. அது இங்கே உள்ள சாப்பாடு வந்து நம்ம இப்போ ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து தேவை சிலிமோ. ஸோ இந்த வாழை இலை கான்செப்ட் எப்படி ஐடியா வந்துச்சு உங்களுக்கு? வாழை இலை கான்செப்ட் வந்து பரவாயில்ல, வந்து நம்மளில் யாரும் செய்கிறதில்லை. இந்த ஏரியாவில் பரவாயில்ல, வந்து நாசிக்கண்டார் தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம டிஃப்ரெண்ட்டாக கான்செப்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான், யாரையும் எஃபெக்ட் பண்ணக்கூடாது, பாதிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாழை இலை மாற்றுறது. ஓகே, ஆமாம். அது ஸோ சுற்றி வந்து நாசிக்கண்டா இருக்கிறதுனால நம்ம வாழை இலை கான்செப்ட். ஆமாம், வாழை இலை கான்செப்ட். அப்போ வரவங்களுக்கும் இன்றைக்கி நான் பார்த்த வரேன், காலையிலேருந்து பார்த்து வரேன், இன்றைக்கி ஃபஸ்ட் டேனால பரவாயில்ல, கொஞ்சம் சப்போர்ட் நல்லா தான் இருக்காங்க. நல்லா இருக்க சமையல் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நீங்களும் சாப்பிட்டு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக. சரி, ஸோ இந்த மாதிரி வாழை இலை சாப்பாடு வந்து ஊரில் சாப்பிட்டது. இது என்ன சாம்பாரா? சாம்பார். ஆ, ஓகேண்ணா, ஓகே. சூப்பர்ண்ணே. சாம்பார் ஊர் சாம்பார் மாதிரி. ஊர் சாம்பார் மாதிரி ஸ்பெஷல் சாம்பார்.
சோ சாம்பார் பாருங்க நல்ல கலர் திக்கா நல்லா இருக்கு நம்ம ஊர்ல உள்ள சாம்பார் மாதிரி இந்த வாழைல சாப்பாட்டுல இந்த மாதிரி மூணு கூட்டு அப்பளம் சாப்பாடு இப்போ நமக்கு ஏதாவது வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணிக்கலாம் சிக்கன் இருக்கு ஃப்ரை ஃபிஷ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷா உள்ளது ஊர் சாப்பாடு மலேசியால சாப்பிடுறோம் சாம்பார் சூப்பராக இருக்குங்க நம்ம வீட்டில் எங்கள் அம்மா வைப்பாங்க அந்த மாதிரி டேஸ்ட்டு சேம் அதையும் பாருங்களா நல்லா இருக்கு நல்லா இருக்கு சைவமாக வேணா கூட சாப்பிட்டுக்கலாம் இது சைவம் தான் இது சைவம் நம்ம அசைவமாக வேணும்னா இருக்குது நம்ம அந்த கோழி இருக்குது மீன் இருக்குது ஊடகம் இருக்குது இங்கே வந்து வாழை இலை சாப்பாடு சைவமாக சாப்பிட்ணும் அல்லது அசைவமாக சேர்த்து சாப்பிட்ணும் அப்படின்னா கூட இங்கே வந்து சாப்பிட்லாம் கண்டிப்பாக புடலங்காய் கூட்டு புடலங்காய் கூட்டு நல்லா இருக்குண்ணே அப்புறம் மாங்காய் அந்த வெங்காயம் இதெல்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க இது கத்திரிக்காவா கத்திரிக்காய் தோப்பு இது கத்திரிக்காய் ஊரில் அந்த சைவ சாப்பாடு கடை இருக்கும் பாருங்க அப்படியே சேம் அதே டேஸ்ட்டு நம்ம அந்த ஊரில் ஆரியபவன் வசந்த பவன் நம்ம பண்டாரி வந்து கொஞ்சம் அனுபவசாலி ஊர்லேயே வந்து சின்ன வயசுலேருந்து சமையல்லே இருந்து அதுலேயே பழகினதுனால அது சமையல்லாம் நல்லாயிருக்கும் ஓகே எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரி சரி ரெண்டாவது ரெண்டு ஏற்கனவே கிட்டத்தட்ட அவரே 20 வருஷமா அவளை பார்க்குறேன் அப்படியா நல்லா இருக்குங்க சோறு வடித்தது வடித்ததா குக்கர் தான் சோறு நம்ம ஊர் மாதிரி பண்ணியிருக்கீங்க எல்லாமே மலேசியாவில் நம்ம வந்து ஊர் சாப்பாடு சாப்பிட்ணும்னா இங்கே வாங்க எப்படி இருக்குண்ணே நல்லாக்கா பாய் பாய் ஒன்று சொல்ல மாட்டேன் எங்கே இந்த ஆட்டோ மைக் சொல்லுங்க சொல்லுங்கள் சொல்லுங்கண்ணே சாப்பாடு எப்படி இருக்கு சாப்பாடு அருமையாக இருக்கு அருமையாக இருக்கா இது மட்டன் இது சிக்கன் இப்போ சாப்பாடு வந்து அன்லிமிட்டடா எப்படி அன்லிமிட்டட் ஓ ஸோ அப்படியே ஊர் கான்செப்ட் தான் தர்பீஸ் ஜூஸ் ஒன்று வந்திருக்கு ஆஹா சூப்பராக இருக்குங்க இது வந்து சிக்கன் சுக்கா பரவாயில்ல இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது என்னென்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நாசி கண்டாடுற மாதிரி இல்லாமல் இது அப்படியே வந்து நம்ம இந்தியாவை இங்கே கொண்டு வந்துட்டீங்க இப்போ நம்ம ஊரில் உள்ள ஹோட்டலில் நம்ம எப்படி சாப்பிடுவோம் சாப்பாடு வாங்கிட்டு நமக்கு தேவையானதை வாங்கிக்கணும் இல்லையா ஸோ அதே கான்செப்ட் தான் இந்தியா ரெஸ்டாரண்ட்ல வச்சுருக்காங்க ஸோ இது வந்து மட்டன் குழம்பு மட்டன் குழம்பு ஆஹா சூப்பராக இருக்கு பாய் மட்டன் மட்டன் அருமையாக இருக்கு சிக்கன் பருத்துனது இது வந்து சுக்காவா சுக்கா சுக்கா மட்டன் வரும் சிக்கன் சிக்கன் வரும் சூப்பராக இருக்குங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் மதுரையில் போய் இங்கே இந்த செட்டிநாடு சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்குது இப்போ மலேசியா மக்கள் வந்து நீங்கள் இந்த செட்டிநாடு சாப்பாடு சாப்பிட்ணும் வாழையில சாப்பாடு சாப்பிட்ணும் அப்படின்னா இங்கே வந்து ட்ரை பண்ணுங்கள் இங்கே வந்து சாப்பிட்டுட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள் உண்மையிலே சூப்பராக இருக்குங்க அருமையாக இருக்குது பேசிக்காக வந்து வாழையில் சாப்பாடுனா பேசிக்காக வைக்கிறது நீங்கள் சாப்பாடு வெஜிடேரியன் வெஜிடேரியன் சைவ சாப்பாடு தான் அடிஷ்னலாக கஸ்டமர் என்ன விருப்பப்பட்டு கேட்குறாங்களோ அதெல்லாம் நம்ம கொடுப்போம் அது எக்ஸ்ட்ரா ஆமாம் ஊடகம் இருக்குது சொத்தம் ஃப்ரை இருக்குது வஞ்சர மீன் ஃப்ரை இருக்குது ஓகே ஸ்நாங்கின் ஃப்ரை இருக்குது கறிலையும் இருக்குது ஓகே இக்காங்கம்மம் ஃப்ரை சிறப்பு மீன் கசு பாவல் எல்லாமே வந்து நம்ம என்ன கேட்குறாங்களோ பார்த்து சூஸ் பண்ணி எதை சொல்கிறாங்களோ அது பண்ணிக்கணும் ஓகே கடை டைம் என்ன காலைல 6 மணிக்கு ஆரம்பிச்சு ஈவினிங் நைட் ஈவினிங் நைட் 12 மணி வர 12 மணி வரும் ஸோ இப்போ வந்து நம்ம ரசம் ட்ரை பண்ண போகிறோம் ரசம் வைங்கண்ண ஓகேண்ணா ரசம் ரசம் மோர் மோர் அப்படின்னு அடுத்தடுத்து போயிட்டு இருக்கு மிளகு ரசம் ஒன்னாள் ஓ ரசத்துலேயே மாறி மாறி வருது மிளகு ரசம் இருக்கு ரசம் கரெக்டாக இருக்குது நான் போகும் மேம் ரசம் வந்து அந்த பெப்பரு புளிப்பு எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது ஆமாம் பர்ஃபெக்டாக இருக்குது நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு ஆனால் வந்து மோர் கொடுத்தாங்க அந்த மோரை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணுவோம் மோர் பாருங்கள் நல்லா கெட்டியாக இருக்குது ஆனால் அந்த மோர் வந்து நம்ம சோத்துக்கு தான் ஊற்றி சாப்பிட முடியும் தனியாக சாப்பிட முடியாது ஏன்னா கெட்டியாக இருக்குது நல்லா இருக்குது நல்லா அந்த இஞ்சி கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க இப்போ அடுத்து வந்து நம்ம பரோட்டா சாப்பிட போகிறோம் அதாவது ரொட்டி ரொட்டி வந்து பிச்சு போட்டு நம்ம ஊர் ஸ்டைலில் சால்னாலாம் ஊற்றி நம்ம ஊரில் சாப்பிடுவோம்ல அதே மாதிரி இங்கே சாப்பிட போகிறோம் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ஊர் ஸ்டைல்லே வந்து பரோட்டா போடுறாரு நீங்கள் வந்து நம்ம ஊர் ஸ்டைலில் பரோட்டா வேணும்னா இங்கே வந்து சாப்பிட்லாம் எப்படி விசிறாப்பிடன்னு பாருங்கள் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் இது வீசி இந்த மாதிரி சுற்றி வைக்கிறது வந்து நம்ம ஊரில் தான் நடக்கும் இதான் வந்து ஃபன் பரோட்டா
எப்படி பவுப்புன்னு இருக்கு பாருங்க, அழகா இருக்கு. எப்படி செம்ம எல்லா போட்டோம் இங்கே கிடைக்கும். வேணே ரொட்டியில் எல்லா ரொட்டியும் போடுறீங்க. அண்ணா எந்த ஊர் சொன்னீங்க? புதுக்கோட்டை. புதுக்கோட்டை அண்ணன் புதுக்கோட்டை ஸ்டைலில் பரோட்டா போடுறாரு. பொதுவாக வந்து மலேசியா பரோட்டா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுலேயும் வந்து மலேசியாவில் நம்ம ஊர் ஸ்டைல் பரோட்டா நம்ம இப்போ சாப்பிட போகிறோம். ஓகேண்ணே போடுங்க. சூப்பர்ண்ணே அடி நல்லா கும்முன்னு அண்ணே வந்து வீசி வச்சுருக்காப்புல. ரெண்டு பரோட்டாவை சாப்பிட்டு பார்ப்போம். கொத்து பரோட்டா எல்லா பரோட்டாவும் இருக்கு. ஓ இந்த மாதிரி பூரிக்கிட்ட உருட்டி போட்டுறது. ஓ சூப்பர்ண்ணே. இப்போ பரோட்டாவுக்கு வந்து இங்கே என்னென்ன சால்னா வச்சுருக்கீங்களா இல்லை இங்கே உள்ள சாம்பார் தானே? மலேசியாவில் உள்ள சாம்பார். ஓகே. மதுரையில் ஃபன் போட்டாம்பாங்களே அந்த மாதிரி? ஓகேண்ணா பொறிச்சு எடுக்கிற மாதிரி. ஓ சூப்பர்ண்ணே சூப்பர். எப்படி இதுதான் வந்து மதுரை ஃபன் பரோட்டா? நல்லா பேசுவீங்களா? கொஞ்சம் தெரியும். உங்க பேரு? முகமது ஆஃபி. என்ன படிக்கிறீங்க? ஒன்பதாவது படிக்கிறீங்க. மலேசியால ஃபோம் ட்ரீ சொல்லுவாங்க. என்னது? ஃபோம் ட்ரீ சொல்லுவாங்க மலேசியால. கம்கி ஃபோம் ட்ரீ. ஃபோம் ட்ரீ அப்பனா ஒன்பதாவது? ஒன்பதாவது. ஓகே நல்லா படிங்க. இன்னைக்கு வந்து நமக்கு பரோட்டா கொண்டு வந்தாப்புல நல்லா பிச்சு போட்டு மட்டன் குழம்பு ஊற்றி கொண்டு வந்துட்டாப்புல. போட்டா பிச்சு போட்டு மட்டன் குழம்பு ஊற்றி கொண்டு வந்துருக்காப்புல. நல்லா மொறு மொறுன்னு போட்டிருக்காப்புலங்க. அருமையாக இருக்குங்க. ஆஹா நம்ம ஊர் ஸ்டைலில் உள்ள பரோட்டா சால்னா அந்த மட்டன் சுக்கா குழம்பு இருக்கு இல்லையா அது ஊற்றினோன்னு அல்டிமேட்டாக இருக்குது. ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பரோட்டா நம்ம எம்டியா பரோட்டா அப்புறம் ரெண்டு சால்னா என்னென்ன இது என்ன குழம்பு? சம்பூர். ஓ ஸோ எல்லாம் மிக்ஸ் பண்ணி குழம்பு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பரோட்டாவை பிச்சு அப்படி எடுத்து அப்படி சாப்பிடுங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. மட்டன் குழம்பு சுத்த சூப்பராக இருக்கு. ஸோ எல்லா குழம்பையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றோம். இது நல்லா இருக்கு. இது எல்லா குழம்பையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. நாசி சம்போர் மாதிரி அதனது நாசி கண்டார் மாதிரி இது வந்து ரொட்டி கண்டார். நல்லாயிருக்கு. இது வந்து ஆயாம் பிஞ்சை. ஆயாம் பிஞ்சன் வந்து இது இந்தோனேஷியனோட சாப்பாடு. இதோட சேர்த்து வெள்ளை சோறு சேர்த்து சொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு முழு கோழி கொடுத்துட்றாங்க. இந்த கோழியில் நம்ம இந்த சம்பல் அப்படி தொட்டுட்டு சாப்பிட்ணும். சாப்பிடுவாப்பமா? அந்த சம்பல் தாங்க டேஸ்ட்டு. ஆஹா புத்ரா பிஸ்தாரி செக்ஷன் ரெண்டில் இருக்குது. புத்ராய்ட்ஸில் வாங்க. ஸோ நண்பர்கள் வந்து இந்த கடைக்கு வந்து ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்கள். ஆதரவு கொடுங்க. சாப்பாடு ரொம்ப அருமையாக இருக்குது. எதுவுமே வந்து குறை சொல்ல முடியாத அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். குறிப்பாக வந்து நம்ம என்ன சொல்கிறது நம்ம தமிழ்நாடு சாப்பாடு நல்லா ஹலால் உணவு நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த கடைக்கு வாங்க. கடைப்பேர் வந்து ரெஸ்டாரண்ட் பிஸ்மில்லா பனானா அள்ளி. முதன் முறையாக மாமா ரெஸ்டாரண்ட்டில் ஒரு வாழை இலை சாப்பாடு. ஸோ எல்லாம் வந்து ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா பை பை.